ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் நம்பர் சொல்கிற சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்துருப்பீங்க வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இன்றைக்கி ஜூன் ஃபைவ் உலக சுற்றுச்சூழல் தினம் இதை பற்றி தான் பேச போகிறேன் இது வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேன்னு ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடாது பட் இதுக்குள்ளே அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு ஏன்னால் நம்ம இருக்கிற இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்புறதும் பாதுகாப்பாக இருக்கிறதும் நம்மக்கிறதா இருக்குது இது விளையாட்டு விஷயம் கிடையாது ஸோ அதை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ தட் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போட போகிற வீடியோஸ் எல்லாம் ஃப்ரீக்கெண்ட்டாக ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு என்வரமெண்ட் டே நாம் வாழ்கிறந்த பூமி நாம் பாதுகாப்பதை பற்றி நினைக்காதனால தான் ஐநா சபையே பார்த்தீங்கன்னா தௌ நை நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் இந்த வேர்ல்டுவென்ட் டே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நாம் வாழ்கிற பூமியை நாம் பாதுகாக்கணும் வேறு யார் பாதுகாப்பாக ஃபஸ்ட்டு இது யாரும் மாந்திரக்கூடாது இந்த பூமியில் மனுஷங்க மட்டும் வாழலை சின்ன சின்ன ஜீவராசிகளும் வாழுது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது லட்சம் உயிரினம் வாழுதுன்னு ஒரு ஆய்வு இருக்குது அப்போ நினச்சிக்கிறேன் அந்த நூற்றி முப்பது லட்சம் உயிரினங்களில் மனுஷங்க ஒரு உயிரினம் தான் அப்போ எவ்வளோ உயிரினம் வாழ்ந்துட்டுருக்கு நம்ம சுயலத்துக்காக நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது அதை அழிக்கக்கூடாது நமக்கு தெரியும் நிறைய தொழிற்சாலையிலேருந்து வெளியே வர ஒரு நச்சு புகைகள் நம்ம வாகனத்திலிருந்து வந்த நச்சு புகைகள்னால் நாளுக்கு நாள் அதிகமாக இயற்கை சீற்றத்தை நம்ம சந்திக்கிறோம் வர சுனாமியோ நிலநடுக்கம் எரிமலை சீற்றமோ பனிப்பாறைகள் உருகும் போன்ற இயக்க சீற்றம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு நம்மளே தான் காரணம் ஸோ நம்ம வந்து என்னென்ன வகையில் இயற்கையை வந்து நம்ம அளிக்கிறோமோ அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும் நாம் வந்து டெவலப் பண்ணுறோன்ற பேரில் நகரத்தை டெவலப் பண்ணுறோன்ற பேரில் நிறைய மரங்கள் அழிக்கிறோம் அதனால் பூமியோட வெப்பநிலை அதிகமாகுது இது நம்மளை தான் வந்து பாதிக்குது அதை மறக்கக்கூடாது நம் மக்கள் ஒரு வண்டி வாங்கிட்டு வண்டியை பார்க் பண்ணணும்னா நிழலில் எவ்வளோ பேர் நெல்ல தேடுறாங்க நம்ம வண்டி நெல்லை பார்க் பண்ண சொல்லி அது மாதிரி அந்த மரம் வந்து நெல்ல மட்டும் கொடுக்கல நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனையும் கொடுக்குதுன்ற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம வந்து என்றைக்கும் மறக்கக்கூடாது அது கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது அதனால நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அதை நம்ம மறக்கக்கூடாது மரத்தை அழிக்கிறதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சு சுற்றுச்சூழலும் நல்லாயிருக்கும் நமக்கு தெரியும் இந்த வாகனந்து வர நச்சுப்பொய்கள் தொழிற்சல் பொய்கள்னால தான் நம்ம ஓசோன் நிலையிலேயே வந்து ஓட்டம் வந்துடுச்சு டேமேஜ் ஆகிடுச்சு அதையும் நம்ம மறக்கக்கூடாது ஏன்னால் அங்கேருந்து வந்து கதிர் தான் நம்ம தான் பூமியில் வாழ்கிறோம் நிறைய உயிரினங்களும் வாழுது அந்த ஓசன் லேயரை ஓட்டையறதுனால அது நம்மளை தான் பாதிக்கும் ஸோ ஒரு விஷயங்கள் நம்ம இயற்கையை நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அழிக்கிறதுனால எவ்வளோ பாதிப்பு நம்மளை தான் வந்து சேருது நீங்கள் தெரியும் இந்த துணி பயிரேந்து பிளாஸ்டிக் பை ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அந்த பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் பேக் போய் அழிகிறதுக்கு பல விஷயங்கள் ஆகுதான் பல வருஷங்கள் கழித்து தான் அந்த மண்ணுக்குள்ளே அழியுது அப்போ அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மழை பெய்யுதுன்னா அந்த தண்ணி ஊடுருவி பூமிக்குள்ளே போகாமல் வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் பேக் தடுக்குது அதை நம்ம மறக்கூடாது ஃபஸ்ட்டு திங் அதனால பிளாஸ்டிக் பேக் இப்போ கவர்மெண்ட்டே நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ பேன் பண்ணி நல்ல விஷயம் ஸோ கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக்கை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுமோ அவாய்ட் பண்ணால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வர வருங்கால சங்கதிகளுக்கு சொத்து சுகம் சேர்க்குறோமோ இல்லையோ நல்ல சுற்றுச்சூழல் நட்ட சுற்றுச்சூழலை கொடுத்துட்டு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறது நம்மளோட கடமை அந்த வகையில் நம்ம இயற்கையை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை நம்ம சர்க்கிளில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வைக்கிள் வந்து வர பொல்யூஷன் ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணலாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிற அந்த சைக்கிளில் போகலாம் இல்லை இ பைக் இப்போ பேட்டரி பைக் வந்திருக்கு அது யூஸ் பண்ணி நம்ம பொல்யூஷன் கம்மி பண்ணலாம் ஸோ அந்த வகையில் நம்மளால் முஞ்ச இனிஷியேட்டிவ் நம்ம கொடுக்கலாம் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு ஆள் வந்து பண்ணுறதுனால வந்து சுற்றுச்சூழல் வந்து சரியாக போகுதா அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் நினைக்கணும் ஒவ்வொரு ஆளும் செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே ப்ராக்டிக்கலாக செய்யணும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சப்பை கொண்டு போகிற காலத்தில் வந்து அந்தளவு இயற்கை வந்து பாதிக்கலை பட் எப்போ நம்ம கையை வீசிட்டு கடைக்கு போய் வரும்போது அஞ்சு பேக் பத்து பேக் பிளாஸ்டிக் பேக்கில் திங்ஸ் வாங்கிட்டு வரோம் அந்த பிளாஸ்டிக் பேக் வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் தான் இயற்கையும் ஒரு வகையில் பாதிச்சிச்சு பட் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை அழிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நாம் சரி செய்யணும் டு நாட் பொல்யூட் என்விரான்மெண்ட் இட் வில் பொல்யூட் யூ நாம் சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்கிட்டால் அந்த சுற்றுச்சூழல் நம்மளும் ஒழுங்காக வச்சுக்கணுன்றது அதுக்கு அர்த்தம் இதை நம்ம மறக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் நம்புகிறேன் இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம் அதன் அடிப்படையில் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் நாம் வந்து சு சுற்றுச்சூழல் நம்ம தான் வந்து பாதுகாக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபுல் டைம் இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் உங் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சரும் டேக் கேர் Stay home, stay safe.